அந்த பொல்லாத கனவை கண்டு பிரியோனுமே, பொல்லாத கனவை கண்டு பிரியோனுமே. அந்த பிரமன் இது போன்ற ஒரு பயங்கரமான கனவை காணுகின்றார். பைத்துல் முக்தஸ் பட்டணத்திலிருந்து பெறப்பட்ட அந்த பயங்கர நெருப்பாக கூடிய மிசர் நாட்டுக்குள் வந்து அந்த கிபிதி கூட்டத்தார்களையும் அவனுடைய குடும்பத்தார்கள் அவனுடைய வீடு வாசல்களையும் அரண்மனைகளையும் எல்லாத்தையும் அழிக்கும்படியாக ஒரு கனவை கண்டார். கனவை கண்டார். கனவை கண்ட அந்த கூடியவன் பதறி மூழித்திடுவான், பிரவுனும் எழுந்திடுவான். இப்படி நாம் ஒருபோதுமே கனவொன்றும் கண்டதில்லை. நாம் இப்படி எப்பவும் கனவு கண்டதில்லையே, இது போல உள்ள கனவு நாம் பார்த்ததில்லையே, இது ஒரு பயங்கரமான ஒரு கனவாக இருக்கிறது என்பதாக நினைத்த அந்த பிரமனாக கூடியவன் உடனே யாரை அழைக்கின்றானே, ஆனால் நுஜூமிகள், யாரு நுஜூமிகள், கணக்கு பார்க்கக்கூடியவர்கள், வானசாஸ்திரக்காரன், பூமி சாஸ்திரக்காரன், இது போல் உள்ள அதாவது எல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், வானசாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், பூமி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், நட்சத்திரனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், சந்திரனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், இது போன்று மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களை எல்லாம் அழைத்தார். அதாவது நுஜூமிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு தன்னுடைய அரமணியிலே வந்து இருக்க செய்து அவர்களுக்கு வேண்டிய மரியாதை செய்து புராணம் சொல்லுகின்றான். ஓ நுஜூமிகளே, நான் ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அதாவது நான் படுத்திருக்கும் போது இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டேன். பைத்துல் முக்தீஸ் பட்டணத்தில் நின்றும் ஒரு பள்ளியில் நின்று ஒரு பயங்கரமான நெருப்பு துண்டானது வந்து மிசர் நாட்டில் என்னுடைய கூட அதனை குறிப்பாக கிபிதிகளுடைய கூட்டத்தை, கிபிதிகளுடைய வீட்டை, கிபிதிகள் ஆகிய எங்களுடைய அரவணைகளை எல்லாம் அழித்து போடும்படியாக பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். இந்த கனவனுடைய பொருள் என்ன, இந்த கனவனுடைய தாற்பயம் என்ன சொல்ல என்று சொல்ல, இதை கேட்ட அந்த ருஜுமிகள், அந்த சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்று கேட்டாங்க. அதுபோலதான் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தார்கள். அவகாசம் கொடுத்ததின் பின்பு அந்த உஜீமிகளை எல்லாம் மீண்டும் ஒன்று கூட்டி அந்த பிராவன் கேட்கின்றான், கனவுக்கு பொருள் என்ன சொல்லுங்கள் என்று சொல்ல, இதை கேட்ட அந்த உஜீமிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், மன்னனே பிராவனே, அதாவது நீ கண்ட ஒரு கனவனுடைய ஒரு பொருள் என்னவாக இருக்குமேயானால், இன்னும் சிலது காலத்தில், சிலது நாளையில் பனி இஸ்ராயல் உடைய கூட்டத்தில் நின்றும் ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையினுடைய கையினால உனக்கு அழிவு இருக்கின்றது, மோசம் இருக்கின்றது, அந்த பிள்ளையினுடைய கையினால் உன்னுடைய நாடும் அழியும், உன்னுடைய நகரமும் அழியும், அதுல நீயும் அழிவாய் என்பதாக சொன்னார்கள் என்று அந்த நுஜீமிகள் சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு பெரிய கோபமும் அடங்காத ஆத்திரமும் கொண்டு அதுல ஆயிரக்கணக்கான அதாவது ருஜிமிகளை அடிச்சு கொண்டிருக்கான். சுபஹானல்ல, எவ்வளவு பெரிய கோபம்னு பாருங்க. அப்படி இருக்கும் போது அவன் சொல்லுகின்றான், ருஜிமிகள், நீ என்ன செய்தாலும் சரி, நீ எதை சொன்னாலும் சரி, நடக்க போகிறது என்று சொன்னான். சொன்ன உடனே இதை கேட்ட அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், அப்படியானா ஆணும் பெண்ணும் அதாவது வீட்டுல ஒன்று கூடி இருந்தால் தானே அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக நினைத்த அவன், அப்படி ஒரு குழந்தை பிறக்காம இருப்பதற்காக வேண்டி, அதாவது கர்ப்பமுடைய பெண்கள் யாராக இருக்கிறாங்க, அம்புடு பேரை கொலுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தான். யார் இந்த பிராவும், அதாவது அப்படி ஒரு குழந்தை பிறக்க கூடாது, பெண்கள் யார் யார் கர்ப்பசிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த கர்ப்பிணி பெண்களை கொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார். சுபஹான் அல்லாஹ். இப்படி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அதாவது பிறந்த ஆண் குழந்தை பிறந்த அந்த குழந்தை உடனே கொன்று விடுகிறது. யாருடைய கூட்டத்தில், அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தில் உண்டான ஆண் குழந்தை பிறந்த அந்த குழந்தையை கொன்று விடுகிறது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்களை வெட்டி விடுகிறது.
அப்படி எத்தனையோ 70,000 குழந்தைகளை கொண்டிருக்கின்றான் என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. இன்னும் 12,000 பெண்களை கொண்டிருக்கிறான் என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அப்ப இதையெல்லாம் பார்த்து அவனுடைய கூட்டத்தார்கள் சொன்னாங்க, இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தா நம்முடைய வீட்டில வேலை செய்வதற்கு ஆளே இல்லாமல் போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்று சொன்ன உடனே இதை கேட்ட புறான் சொன்ன, அப்படியானா அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறக்க வேண்டிய குழந்தைய புறம் விட்டு மறு வருஷம் குழந்தை பருவசம் பிறக்கக்கூடிய குழந்தைய கொண்டு போடு என்று இப்படி கட்டளையிட்டார். இப்படி சில நாள் நடந்து வரும்போது ஒரு நாள் அன்று அந்த நுஜீமிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிரானுக்கு சொல்லுகின்றார்கள், அந்த குழந்தை ஜனிக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது, இந்த நாள் இன்ன இரவென்று அந்த குழந்தை ஜனிக்க போகிறது என்று சொன்னதும் இதை கேட்ட அந்த பிரானாகக்கூடியவனுடைய மனதிலே ரொம்ப வருத்தமும் மனதிலே ரொம்ப வேதனையும் அடைந்து சொல்லுகின்றான், அப்படியான அந்த குழந்தை பிறக்க கூடாது, பிரிச்சிடணும், ஆகையால் ஆண் பெண்ணு சேர்ந்திருந்தா தானே அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக நினைத்த அந்த பிரவுன் கட்டளை எழுகின்றான். இந்த ஊரில் உண்டான அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு போய் அழைத்து விடுங்கள், கணவன் வேறு மனைவி வேறையாக அழைத்து விடுங்கள், ஆண்களை எல்லாம் தான் தனித்தவர்களே ஒரு பக்கமாக அழைத்து விடுங்கள் என்பதாக ஆணையும் பெண்ணையும் தான் தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டான். அப்படி பிரித்து வைத்து பாதுகாத்து வரும்போது பாதுகாத்து வரக்கூடிய நேரத்தில் அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பெண்கள் எல்லாம் தனித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது இன்ன நாள் இன்ன கிழமை என்பதாக குறிப்பிடப்பட்டது. அந்த குறிப்பிடப்பட்ட நாள் வந்தவுடனே அந்த பிரவுனும் பிரவுனுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கும் போது நபி மூசாவுடைய தகப்பனார் இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அந்த பிரவுனுக்கு தானே ரொம்ப நெருக்கமான முறையில் இருக்கும் போது அவன் சொல்லுகின்றான், நெருக்கமாக நண்பராக துணைவராக தோழராக இருந்து வருகின்றான். அப்போ அந்த பிரவுன் சொல்லுகின்றான், இம்ரான் அவர்களே நீங்கள் என்னை விட்டு கொஞ்சமாகிலும் பிரிந்துவிடக்கூடாது, பிரிஞ்சு போக கூடாது, எனக்கு நீங்கள் எப்பவும் பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும் என்று அருகிலே வைத்துக் கொண்டு அந்த பிரவனாக கூடியவன் தான் அவனுடைய படுக்கையில் தானே படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுவால ஆண்டவனுடைய ஒரு நாட்டப்படி அவனுடைய ஒரு குதிரத்தின்படி அதாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், பிரவன் எவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாலும் பிரவன் எப்படி ஆண்களை வேற பெண்களை வேற பிரித்தாலும் காவல்காரர்களை வைத்து காவல் காத்தாலும் நாம் நாடியபடி குழந்தையை தரிபாடாக்கி வைப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதன்படி ஆனால் அந்த பிரவனுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப பிரவன் அவனுடைய படுக்கையில் தானே அவன் நித்திரையாகி கொண்டிருக்கின்றான். அப்படி நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய அந்த இரவு தான் மூசா நபி ஜனிக்க வேண்டும், தாயுடைய வயிற்றிலே அவர்கள் அமலாக வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே வந்து இறங்கி அதே நேரத்தில் மலக்குகளும் வந்து ஒன்றாகத்தானே வந்து இறங்கி இந்த காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இம்ரானுடைய மனைவி அவங்களுடைய வீட்டில தனித்திருக்கின்றார்களே அவர்களை போய் இம்ரான் அதாவது பிரானுடைய அரமனைக்கு தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். சுபஹான் அல்லாஹ், சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது இம்ரானுடைய மனைவியை மலக்குகள் சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு பிரானுடைய அரமனையில பிரானுடைய படுக்கைக்கு பக்கத்தில் அந்த இம்ரானுடைய மனைவியை கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். சுபஹான் அல்லாஹ். அப்படி நிறுத்திய உடனே இம்ரான் பார்க்கின்றார்கள் தன்னுடைய மனைவி தான் இருக்க இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இதை கண்டதும் அவருடைய மனம் மாறுகிறது, அவங்களுடைய முகத்தை பார்த்ததும் சந்தோஷப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்லஷானவத்தால ஆண்டவன் நாடியபடி நடத்தக்கூடியவன்
அவன் ஆக்க வல்லவன், அழிக்க வல்லவன். அவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு எந்த முறையில நம்முடைய மூசா நபியை தரிபாடாக்கி வைக்க வேண்டுமோ அதற்கு வல்லமையுடைய ரப்புல் ஆலமீன் ஆண்டவர் சொல்லுகின்றான். நாம் அந்த பிரவுனுடைய மனைவியே பிரவுனுடைய மனையில வைத்து பிரவுனுடைய விரிப்பில் வைத்து, அதாவது மூசாவை அவங்களுடைய தாயாருடைய வயிற்றில் நாம் ஜனிக்க செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல அந்த பிரவுனுடைய படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கின்ற அவனுடைய தொழிலாடையத்தானே எடுத்து விரித்து எடுத்து விரித்து பிரவுனுடைய பக்கத்தில் அவனுக்கு மறைவாகத்தானே நின்று கொண்டு அந்த இம்ரானும் இம்ரானுடைய மனைவியாகிய அந்த இரண்டு பேர்களையும் தான் அல்லாஹ் ஜல்லஷானோ தால ஆண்டவன் ஒன்று கூடும்படியாக செய்தான். அன்று இரவு அதாவது பிரவுனுடைய அரண்மனையில் வைத்து இம்ரானுடைய மனைவியாக கூடியவர்கள் மூசாவுடைய தாயார் அவங்களுடைய வயிற்றில் அல்லாஹ் தால ஆண்டவன் ஹமலாக்கி வைத்திடுவார். மூசா நபி தங்களை ஹமலாக்கி வைத்திடுவார். கருமாக ஜனிக்கு செய்தார் அந்த உருவமில்லா இறையவனும். கருமாக ஜனிக்க செய்தார் அந்த உருவமில்லா இறையவனும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானவத்தால ஆண்டவன் அவனுடைய குதிரத்தை கொண்டு அவனுடைய வல்லமையை கொண்டு ஃபிரானுடைய அரமனைக்குள்ளேயே மூசா நபியை தாயுடைய கர்ப்பத்தில் அல்லாஹ் அமலாக்கி அவனுடைய துயிலாடியில் வைத்து அந்த மூசா நபியை தாயுடைய கர்ப்பத்திலே கருவாக ஜனிக்க என்று சொல்லக்கூடிய பெண்மணி அமலானார்கள். உடனே மலக்குகள் தான் தூக்கி கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் விட்டு விட்டார்கள். வீட்டில விட்டு விட்டார்கள். அதே நேரத்தில் நித்திரையாகி கொண்டிருக்கின்றான் பக்கத்திலே பார்த்திடுவான். இம்ரானை பார்த்ததுடன் அவன் மனதிலே நினைத்திடுவான். அந்த அவன் முடித்து பார்த்தவுடனே இம்ரான் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட பிற அவனுக்கு மனதில் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இவர்தான் உண்மையான பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கும் போது அந்த காலை பொழுது உதயமான உடனே அந்த நுஜூமிகள் ஓடி ஓடி வருகின்றார்கள். அதான் சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் ஓடோடி வந்து பிரவனை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள். பிரவனே கட்டளை எப்படி சொன்னமே, ஆகையினால் அந்த குழந்தை ஜனித்து விட்டது. குழந்தை ஜனித்து அமலாகிவிட்டது. சொன்ன உடனே அந்த பிரவனுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆகையினால் அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இதில் இருந்து நாம் சற்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், எவ்வளவு சாஸ்திரத்தை பார்த்தாலும் சரி, எவ்வளவு ஜோசியத்தை பார்த்தாலும் சரி, எவ்வளவு நம்ம அதாவது கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி, நடக்கக்கூடிய காரியம் நடந்தே தீரும். சொல்லி அவனுடைய ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. இப்ப நம்ம வெளியே போகும்போது சவனம் பார்க்கும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது சவனம் பார்க்கும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது நேரம் பார்க்கும். ஆக என்னால பொண்ணு மாப்பிளைக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கும் சொல்லலாம். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கமா இல்லையா? ஆக என்னால எவ்வளவு பொருத்தத்தை பார்த்தாலும், எவ்வளவு பார்த்தாலும் நடக்கக்கூடிய காரியம் நடந்தே தீரும். பாருங்க, அவன் எவ்வளவு ருஜுமி, ஆண்க வேற பெண்ண வேற அவங்கள வேற இவங்களை வேற எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு பார்த்தான், அறுத்து பார்த்தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டை மூசா ஜனிக்க வேணும், இந்த பிரவனுக்கு நாளைக்கு அவர் எதிரியாக நடத்த வேண்டும். அப்ப அதன்படி அல்லாஹு தால ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு அவனுடைய வீட்டிலேயே பிரவனுடைய அரமனையிலேயே நபி மூசாவை ஜனிக்க செய்தான், கருவாய்க்கு வைத்தான். ஆகையினால் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே,
ஆகையினால இது பொருத்தம் அது பொருத்தம் இல்ல, அது பொருத்தம் இது பொருத்தம் இல்ல என்பதாக நம்முடைய மனதில் எவ்வளவு பெரிய ஒரு எண்ணத்தை வைத்திருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அவனுடைய நாட்டப்படி அது நடந்தே தீரும். ஆகையினால வரக்கூடிய விதியை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ்வின் மீது நமக்கு நம்பிக்கையும் அளவு கடந்த ஒரு ஈமான்ல உறுதியும் வேண்டும். அதுக்கு மாறாக நான் நடப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய நமக்கு ஏற்பட்டு போகும். ஆகையினால் அது போன்ற அந்த பிரானுடைய ஒரு எண்ணமாக கூடியது அவனுடைய மனதில் ரொம்ப வேதனை. குழந்தை ஜனித்து விட்டது என்பதாக சொல்லிவிட்டார்களே. இப்படி இருக்கும் போது ஆனா அந்த குழந்தை யார் வீட்டுல எந்த வீட்டுல யாருடைய வயிற்றுல ஜனிச்சிருக்கிறது பத்தி தெரியாத தெரியல. இப்படி இருக்கும் போது பாருங்கள், அதே போன்று அந்த குழந்தையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் பிறவனுடைய கண்காணிப்பு அதை விட மேலாக வளர்ந்து வருகின்றது. இப்படியாகத்தான் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய கற்பனையின்படி அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையின்படி ஹமலாக இருக்கின்ற மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துடைய ஒப்பனைப்படி ஒன்பது மாதம் ஹமலாக இருக்கும் போது, அதாவது ஃபிரௌனுடைய காவலர்கள் காமான் அவனுடைய மந்திரி மற்றும் அனைவர்களுமாக யாரார் ஹமல் உண்டாகியிருக்கிறார்கள் என்று வீடு வீடாக தேடி வருகிறார்கள். எங்க பனி இஸ்ராயலுடைய தெருவீதிகளில் அப்படி தேடி வரும்போது ஒவ்வொரு வீடாகத்தான் போய் பார்த்து வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில் இம்ரானுடைய வீட்டுக்கும் வருகின்றார்கள். இம்ரானுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அப்படி வரும்போது அவங்க சொல்லுகின்றார்கள், இம்ரான் ஃபிரானுடைய அரமநிலையில் இருக்கிறாரு, அங்கே இருக்காரு. அவர் அங்க இருக்கும் போது அவர் வீட்டுல எப்படி குழந்தை ஜனிக்க முடியும் என்பதாக உடனே அங்க பாராதபடியே போய்விட்டார்கள். இப்படி போனதின் பின்பு ஆகவே ஆக மொத்தம் ஃபிரானுடைய ஒரு கொடுமையும் அவனுடைய ஒரு அநியாயமும் தான் தாங்க முடியாதபடி பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் ஆரம்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இம்ரானுடைய மனைவியாகிய மூசாவுடைய தாயாகி அவர்களுக்கு கர்ப்ப நோவுதான் ஏற்பட்டு ஒன்பது நாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த 10 மாதம் தான் நிறைவு பெற்று அவங்களுடைய வீட்டில யாருக்கும் தெரியாதபடி, ஆனால் நபி மூசாவுடைய தாயார் கூட பிறந்த ஒரு சகோதரி என்றும், ஆனால் அதே நேரத்தில் மூசா நபிக்கு கூட பிறந்த சகோதரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அவங்களுடைய வீட்டில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது குர்ப வேதனை தான் நீ ஏற்பட்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய அமரோர்களுடைய உதவி கொண்டும் அவனுடைய ஒரு வலுப்பம் கொண்டும் அந்த இரவு நேரத்தில் மூசா நபியினுடைய தாயார் அதாவது இம்ரானுடைய மனைவியார் அன்று இரவு அழகான ஒரு ஆண் குழந்தையை தானே பெற்றெடுத்தார். சுபஹானல்லாஹ், அந்த குழந்தையினுடைய ஒரு வஜீகரமும் குழந்தையினுடைய தோற்றமும் குழந்தையினுடைய அழகும் அழகும் தெளிவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த தாயாக கூடியவர்கள் அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த பெற்ற மகனை பார்த்த அந்த தாயாக கூடியவர்கள் தான் மனம் சந்தோஷமாகி மகனைத்தான் எடுத்து முத்தி மூகர்ந்திடுவார். கண்ணோட கண்ண வைத்தார் முத்தி மூகர்ந்திடுவார். கண்ணோட கண்ண வைத்தார் மகனுடைய அழகை பார்த்து அந்த தாயாரும் மனம் மகிழ்ந்தார். மகனுடைய அழகை பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்த அந்த தாய் மனதிலே ரொம்ப துயரப்படுகின்ற ஆண்டவனே, ஆனா ஆண் குழந்தையே பிறக்க கூடாது, பிறந்தால் கொன்று விடுவான். இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தையாக இருக்கிறது. இதை நாம் எந்த முறையில் பாதுகாக்கப் போகிறோம் என்பதாக அந்த யுஹானித் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது குழந்தை பிறப்பதற்கு 40 நாளைக்கு முன்பதாகவே மூசா நபியினுடைய தகப்பனார் இம்ரான் ஆகக்கூடியவர்கள்
அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது, சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறப்பதற்கு 40 நாளைக்கு முன்பதாகவே அந்த இம்ரான் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள். இம்ரான் இறந்ததின் பின்பு 40வது நாளைக்கு பின்பதாக மூசா நபி பிறக்கின்றார்கள். அப்படி பிறந்த அந்த குழந்தையை எடுத்து வைத்து அந்த தாய் மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார். உன்னுடைய அழகையும் உன்னுடைய தெளிவையும் பார்ப்பதற்கு உனக்கு தந்தை இல்லாது போய்விட்டார்களே, தகப்பன் இல்லாது போய்விட்டார்களே, நான் எப்படி நான் உன்னை பாதுகாக்க போகிறேன்? அதாவது பிராணனோ ஆண் குழந்தையை பிறந்தது என்று தெரிந்தால் உடனே கொன்று விடுவானே, என்ன செய்வேன் என்பதாக அந்த தாயாக கூடியிருக்கிடம் தட்டு கட்டு தடுமாறி அந்த பிள்ளையைத்தான் வைத்து பாதுகாத்து வரும்போது ஒரு நாள் அன்று இந்த பிராணனுடைய கொடுமைக்குத்தானே அஞ்சி குழந்தையைத்தானே, அதாவது ரொட்டி சுடக்கூடிய ஒரு பெரிய மாவு பானைக்குள்ள குழந்தைய வச்சு மூடிட்டு இந்த அம்மா வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்க. அப்படி வெளியே போயிட்டு வர வேண்டிய நேரத்தில் பிரவனுடைய கூட்டத்தார்கள் வீடு வீடாக தேடி வருகிறார்கள். எந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருக்கு, எந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு தேடி வர்றாங்க. வர்ற வழியில இந்த இம்ரானுடைய வீட்டுக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சிட்டாங்க. அப்படி நுழையக்கூடிய நேரத்தில் அந்த மூசா நபியினுடைய சிறிய தாயார் இருக்கிறாங்களே அந்த சின்னம்மா, அவங்க பார்த்தாங்க, ஆஹா பிரவனுடைய கூட்டத்தார்கள் வருகிறார்களே, நம்முடைய பிள்ளையை பாத்துக்கிடுவாங்களோ என்னமோ தெரியவில்லை என்பதாக அந்த தாயாக கூடியவர்கள் உடனே அந்த பானையில் வைத்திருக்கின்ற அந்த குழந்தையைத்தான் எடுத்து கொண்டு போய் பெரிய கோதம்பு ரொட்டி சுடக்கூடிய தந்தூர் அடுப்புக்கு மேல கொண்டு போய் உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. மாவோட அந்த குழந்தையை வைத்து அந்த பானையோடு அந்த ரொட்டி சுடக்கூடிய அடுப்புக்குள்ள கொண்டு வைத்து விட்டார்கள். வயது விட்டு முன்னால தீ எரிந்து கொண்டிருக்கிறது. உடனே இந்த வேலைக்காரர்கள் சிப்பாய் மகளுடைய வேலைக்காரர்கள் உள்ளே வந்து எங்கும் பார்த்தார்கள், குழந்தை பிறந்ததற்குரிய எந்த அடையாளமும் இல்லை, அடுப்புல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அவங்க பார்த்தாங்க, எங்க குழந்தையும் பிறக்கல, பிள்ளையும் இல்லையே, பிள்ளையும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்படி வெளியே போய் கொண்டிருக்கும் போது முஸ்லாவுடைய தாயார் தானே வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, அது அப்படி பார்த்த உடனே அதாவது பிராமனுடைய சென்று தேடி பார்த்தார்களே, நம்முடைய பிள்ளை என்ன செஞ்சாங்களோ தெரியவில்லையே என்பதாகத்தான் பதறி எடுத்து ஓடிக்கொண்டு வந்து பார்க்கும் போது குழந்தையை வைத்திருந்த அந்த பானையைத்தான் அடுப்பிலே அந்த தந்தூர் அடுப்புல தான் வைத்திருக்கின்றார்கள். இதை பார்த்த அந்த தாயாக கூடியதான் பதறி அடித்துக் கொண்டு அவங்கள தான் ரொம்ப மனவேதனைப்பட்டு கொண்டு சொல்லுகின்றார்கள், அம்மா நம்முடைய பிள்ளை அடுப்புக்குள்ள கொண்டு வச்சுட்டிய, பிள்ளை என்ன ஆச்சு தெரியவில்லை என்பதாகத்தான் சொல்லும் போது அடுப்பிலே இருக்கக்கூடிய அந்த பானைக்குள் இருக்கக்கூடிய மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹு தான் ஆண்டவன் பேசக்கூடிய வல்லமையை கொடுத்தான், பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். உடனே மூசா நபி அவர்கள் அழகான வாய்ந்து இருந்து தாய்க்கு சொல்லிடுவார், இல்லை பெற்ற தாயே அம்மா உங்கள் மனதிலே வருத்த வேண்டாங்காம், இல்லை பெற்ற தாயே அம்மா உங்கள் மனதிலே வருத்த வேண்டாம். அடுப்புல அடுப்புக்குள்ள பானில் இருக்க வேண்டிய அந்த பச்சின குழந்தை வாய் தொடர்ந்து சொல்லுகிற அம்மா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, ஆமா ரொம்ப அழகான குரலோடு பேசுகின்றது, என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நெருப்பு என்ன ஒண்ணும் செய்யாது, என்ன சுட்டு விடாது என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்லஷானவ தால அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், அதாவது நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டு இருந்தோம், நெருப்பு அவர்களை சுடாது, நெருப்பு அவர்களை தீண்டாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை
எப்படி அந்த நமூது என்று சொல்லக்கூடிய கொடியவன் அநியாயக்காரன் நெருப்பிலே தூக்கி எறியும் போது நெருப்பு அவர்களை சுடாதபடி இருப்பதற்கு நாம் கட்டளையிட்டோம் அல்லவா? அது போன்று மூசா நபியை சுடாதபடி இருப்பதற்கு நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டு இருந்தோம். நெருப்பு ஒண்ணும் செய்யாது. அப்பதான் குழந்தை சொல்லுக்குது, நெருப்பு என்ன ஒண்ணு செய்யலம்மா, பக்கத்துல வாங்க, அதாவது என்ன, அதாவது அந்த பானையிலிருந்து என்ன வெளியே தூக்குங்க என்று சொன்ன உடனே அதே போன்ற அந்த தாயார் ஓடி சென்று அடுப்புடைய அந்த பானையினுடைய மூடியைத்தான் திறந்து உள்ளே பார்க்கும் போது சுபஹானல்லாஹ், ரொம்ப கொடுமையாக இருந்தது. உடனே குழந்தையை வெளியே எடுத்தார். எடுத்து பிள்ளையத்தான் பார்த்த அந்த தாயாக கூடியவர்கள் மனதிலே ரொம்ப மட்டில்லாம் மன மகிழ்ச்சி கொண்டு அதிபரியவன புகழ்ந்திடுவாங்க, அமானமாயிருக்கும் என்றாங்க, அமானமாயிருக்கும் நபியினுடைய தாயார் அல்லாவை போற்றி புகழ்ந்து ரஹ்மான் ஆகிய வல்லவனே, நீதான் போதுமானவன், பாதுகாப்பாளன், கிருபையாளன், நீதான் இந்த குழந்தையை கண்காணிக்கக்கூடியவன். ஆகையினால் இப்பேர் கொற்றொரு கொடூரமா நேரத்தில் நாம் எப்படி இந்த குழந்தையை வைத்து பாதுகாக்கப் போகின்றோம் என்பதாக மனவருந்த கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இசாரா, அதாவது அவங்களுக்கு ஒரு அசிரியான சத்தம், ஓ தாயே, அதாவது உன்னுடைய மனதிலே கவலை வேண்டாம், வருத்த வேண்டாம். அப்படியானால் ஒன்று செய், உன்னுடைய குழந்தையை அழகான ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள்ள அந்த குழந்தையை வைத்து நீ ஆத்திலே போட்டுவிடும், நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று அசிரீதியான ஒரு குரல் அந்த அம்மாளுக்கு சத்தம் கேட்கின்றது. இதை பார்த்து அந்த அம்மாள் பார்க்கின்றார், இவ்வளவு பெரிய பாதுகாப்பாளன் ஆகி அல்லாஹு இந்த குழந்தை நிச்சயமாக பாதுகாப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த மூசா நபியினுடைய தாயார் அந்த யுஹான் சொல்லக்கூடியவர்கள் வெளியிலே சென்று ஒரு இந்த பெட்டி செய்யக்கூடிய தச்சனை போய் பார்க்கின்றார்கள், ஒரு ஆசாரியை போய் பார்க்கின்றார்கள். அதாவது அந்த ஆசாரி ஆகக்கூடியவன், அதாவது கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய அந்த கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியை அழைத்துக் கொண்டு வந்து அவனிடத்துல, அதாவது வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து சொன்னார்கள், அப்பா எனக்கு ஒரு அழகான ஒரு பெட்டி ஒன்று தயார் செய்து தர வேண்டும், அந்த பெட்டிக்குள் தண்ணீர் புகுதக்கூடாது, ஒரு பெட்டி செய்து தர வேண்டும் என்று கேட்டான். அப்படி கேட்கும் போது அப்ப அந்த ஆசாரி தச்சன் சொல்லுகின்றான், அந்த கிஜ்புலி என்று சொல்லக்கூடியவன், அம்மா ஏன் அந்த பெட்டி தண்ணீர் புகுதாத அளவுக்கு நீங்கள் ஏன் செய்து கேட்கின்றீர்கள் என்று கேட்கும் போது, அப்பொழுது மூசா நபியினுடைய தாயார் நினைச்சாங்க, பொய் சொல்லக்கூடாத, உண்மையைத்தானே சொல்லணும். அப்படி என்று அந்த அம்மாள் உண்மை சொன்னார்கள். அதாவது இந்த கொடூரக்காரனாகிய அநியாயக்காரனாகிய பிரவனுடைய ஆட்சியில, பிரவனுடைய காலத்துல, அதாவது எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த ஆண் குழந்தையை நான் வைத்து வளர்த்து வருவது தெரியுமையானால் பிரவன் கொன்று விடுவான். ஆகையினால் அந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும், அதற்காக ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள் வைத்து நான் ஆற்றிலே விட்டுவிடப் போகின்றேன் கணக்கு சொல்லி ஒரு பெட்டி செய்தான் கேட்டான். கேட்ட உடனே அந்த கிஜ்புலின் சொல்லக்கூடியவன் நினைக்கின்றான், ஆனா நம்மளுடைய அரசருக்கு, அதாவது விரோதமான குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களே, அந்த குழந்தை இதா இருக்குமோ, இந்த உண்மையை நம்ம ராஜாட்ட போய் சொல்லணும் என்பதாக நினைத்து அவனுக்கு பெட்டி செய்து தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தவன், அதுபோன்று இந்த செய்தியை அந்த பிரவனுக்கு சொல்வதற்காக வேண்டி அவனுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த கிஜிபிலி என்று சொல்லக்கூடியவன் பிரவனத்தில் சொல்வதற்காக வேண்டி ஓடி போகும் போது அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் ஆண்டவனுடைய குதிரத்தை கொண்டு அவனுடைய காலை இந்த பூமியாக கூடியது கவ்வி பீடித்திடுமா, பொல்லாத ஆசாரியை கவ்வி பீடித்திடுமா, பொல்லாத ஆசாரியை, பூமி அதை பிடித்ததுடன் அவன் அசைய மூடியாமலே, பூமி அதை பிடித்ததுடன் சொல்வதற்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் பூமி அவனுடைய காலை அப்படியே கவி பிடித்துக் கொண்டது.
ஆட முடியல, அசைய முடியல, அவனுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. உடனே அவனுக்கு அசரீரி கேட்கின்றது, நீ பெட்டி செய்து, நீ அதாவது பெட்டி செய்து கொடுக்கணும், நீ ஒப்பு கொண்டு வந்த, வா கொடுத்து வந்த, ஆகையினால் அந்த பெட்டி அதே மாதிரி போய் செய்து கொடு, அப்படி இல்ல கொஞ்சம் முழுசா முடிங்கிருவேன் எந்த பூமி, அதாவது அசரீரி கேட்டேன். இதை கேட்ட உடனே அந்த ஆசானியாக கூடியவன் தௌபா செய்து மீண்டு கொண்டு, நான் தவறு செய்துட்டேன், நான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நிச்சயம் சொல்லவும் மாட்டேன், நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பெட்டி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே பூமி காலை விட்டது. விட்ட உடனே அந்த ஆசாரி ஓடி ஓடி வருகின்றான். ஓடி வந்து அந்த அம்மா சொன்னதை போன்று அழகான ஒரு பெட்டியை செய்து அதை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாகத்தானே சென்று மூசா நபியினுடைய தாயார் இடத்தில் தானே கொண்டு போய் கொடுத்து சொல்லுகின்றான், அம்மா நீங்க இதோ பெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு கூலி எதுவும் வேண்டாம், ஆனா அதே நேரத்தில் ஒன்று எனக்கு ஆசை, அந்த குழந்தையை நான் ஒரு முறை பார்க்க வேண்டும், முத்தமிட வேண்டும், அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதுபோல 40 நாள் குழந்தையாக இருக்கின்ற மூசா நபியை தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஆசாரியனுடைய கையில கொடுக்க அந்த ஆசாரியாக கூடியவன் ரொம்ப அன்பு கூர்ந்து மனமகிழ்ந்து அந்த அழகு பொருந்திய குழந்தையை தான் இருக்கிறதினால் தானே வாங்கி எடுத்து நெஞ்சோடு அணைத்து முத்தி முகர்ந்திடுவான் ஆசாரியும், அவன் மனதை மகிழ்ந்திடுவான் ஆசாரியும், அந்த ஆசாரி மன மகிழ்ச்சி கொண்டு அந்த தச்சனாக கூடிய அந்த பிள்ளை மேலே மகா இச்சை கொண்டு அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் என்ன ஏற்படுகின்றதே, ஆனால் உண்மையில் இது மாபெரும் ஒரு தவமான குழந்தை, அற்புதமான குழந்தை, அது மட்டுமல்ல இந்த குழந்தையினுடைய தன்மையை பார்க்கும் போது பின்னால் இது ஒரு உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்பதாக கருதி மூசா நபிக்கு முதன் முதலாக ஈமான் கொண்ட மனிதனில் இந்த ஆசாரி ஒருவன். சுபஹான் அல்லாஹ், குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தையை பார்த்து மனதிலே ஈமான் கொண்டு விட்டார், மனதிலே ஒரு உறுதி கொண்டு விட்டார். இப்படி அந்த குழந்தையை தான் எடுத்து சந்தோஷப்படுத்தி மீண்டும் தாயாருடைய கையில கொடுத்து விட்டு அந்த ஆசாரி தச்சன் சென்று விட்டார். சென்றதன் பின்பு 40 நாள் குழந்தை, யார் மூசா நபி பிறந்து 40 நாள் குழந்தை, அந்த 40 நாள் குழந்தையாக இருக்கின்ற அவர்களை தான் அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டி அத பெட்டிக்குள் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயாக கூடியவர்கள் தன்னுடைய மகனை விட்டு பிரிய போகிறோமே என்ற எண்ணத்தோடு தன்னுடைய மகனை தானே நல்ல விதமாக நீராட்டி அவர்களுக்கு அழகான முறையில தரித்து இன்னும் அவர்களுக்கு தலையிலே நெய் தேய்த்து கண்ணிலே சுருமா எழுதி தன்னுடைய அன்பு மகனை தன்னுடைய பாசமுள்ள மகனை தானே பார்த்து பார்த்து மனம் படித்தார் அந்த யுஹானிது தாயானவர். மகனுடைய அழகை பார்த்து அவர்கள் மனது மாயங்கிடுவார், மகனுடைய அழகை பார்த்து அவர்கள் மனது மாயங்கிடுவார். அந்த தாயினுடைய உள்ளம் ரொம்ப தேங்குகின்றது, அதாவது தயங்குகின்றது, தன்னுடைய மகனை தனியா பிரிய போகின்றோமே, கடலில் எரிய போகின்றோமே, மகனுடைய நிலை எந்த நிலையில் போய் முடியுமோ ஆகுமோ என்பதாகத்தான் நினைத்து நினைத்து அந்த தாயாக கூட்டிகள் தான் ரொம்ப மனதிலே ரொம்ப துயரப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக தன்னுடைய மகனுக்கு நல்ல விதமாகத்தானே பாலூட்டி அந்த குழந்தையை தான் எடுத்து அந்த பெட்டிக்குள் வைத்து அதற்கு அழகான முறையில் அந்த மூடியும் தான் எடுத்து மூடி அதற்கு பூட்டும் தானே போட்டு பூட்டி அந்த பெட்டியை தானே கையிலே எடுத்து கொண்டு யாருக்கும் தெரியாதபடி கடலோரமாகத்தானே சென்று அந்த மிசர் ஆத்தாங்கரையில் அந்த கடல் ஆற்றில் தானே கொண்டு போய் யாருக்கும் தெரியாதபடி அந்த பெட்டியை ஆற்றிலே விட்டுவார் போலகரி. அன்று யார்
யாருக்கும் தெரியாமல் பெட்டியதை அன்று இரவு யாருக்குமே தெரியாதபடி ஆக வேல்பெட்டியை கொண்டு வந்து அந்த கடல் ஆற்றிலே விட்டார்கள். விட்ட நேரத்தில் ஆனால் அப்படி விட்ட உடனே மூசா நபியினுடைய சின்னம்மா அந்த சின்ன தாய் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் தான் தெரியும் அந்த குழந்தை. அப்படி போகும்போது அந்த தாயாருடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு சோகமும் சஞ்சலமும் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆகையினால அதாவது அல்லாஹ் ஜல்லஷானுத்தால ஆண்டவன் அவனுடைய ஒரு வலுப்பத்தை கொண்டு சொல்லப்படுகின்றது, மூசா நபியினுடைய தாயாருக்கு நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம், அவங்களுடைய மனதில கட்டுப்பாட்டை விதித்தோம். ஒரு குழந்தை பெத்த குழந்தை 40 நாள் பிள்ளைய பெட்டியில வச்சு தண்ணியில ஆத்துல விட வேண்டும் என்று சொன்னா அந்த தாயினுடைய உள்ள எப்படி இருக்கும்? ஆனா நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம் மூசா நபியினுடைய தாயாருக்கு. அதனால அந்த அம்மாளுடைய மனதில இப்படித்தான் அவங்களுடைய சோகம் என்று யாரும் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அவங்க மனதில் நொந்திருந்தார்களா. அப்படி இருக்கும்போது விட்ட குழந்தை கால உதய சூரியன் உதயமா போகுது. அப்ப உடனே அந்த அம்மா அதாவது மூசா நபியினுடைய தாயார் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா பெட்டி எங்க போச்சு, எங்க போகுது, யாருடைய கையில அந்த பெட்டி கிடைக்குது, இவ பார்த்து வாருங்கள் என்று அந்த பெண் குழந்தைய ஒண்ணு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த சகோதரி ஆத்தாங்கரையோரமாக நடந்து வருகின்றார்கள். அப்படி வரும்போது அந்த பெட்டி எங்கே பிரிகின்றதையானால் சுபஹான் அல்லாஹ் ஃபிரௌனுடைய அரமனைக்கு அந்த மீன் நீலாத்துல அந்த பெரிய ஆத்துல இருந்து ஒரு வாக்கியால் வெட்டி விட்டுருக்கான். அதாவது அந்த ஆத்துல இருந்து பிரிந்து ஃபிரௌனுடைய அரமனைக்கு வரக்கூடிய ஒரு வாக்கியால். காரணம் ஏன் அந்த வாக்கியால வெட்டி விட்டுருக்காம்னு சொன்னா ஃபிரௌனுக்கு அதாவது 7 பெண்மக்கள் இருந்ததாக சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. ஆனா அந்த 7 பெண்மக்களுக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்